நேயர்களே, அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்களை சிலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த கடைசி நாளில் இஸ்ரேல நடக்கிற சில அடையாளங்களை பத்தி நாம பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டின் நிலத்துல பாதிக்கும் மேலானவை பாலை நிலம்தான். அது மட்டும் இல்லாம இங்க கடுமையான நீர் பற்றாக்குறையும் இருக்கு. இது அவங்க எப்படி சமாளிச்சாங்க என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டை உருவாக்கியவர்களில் ஒருவரும் அதன் நான்காவது பிரதம மந்திரியும் ஆகிய கோல்டா மேயர் இவ்வாறு கூறினார். மோசே 40 வருடங்களாக நம்மை பாலைவனத்தின் ஊடாக இழுத்து வந்து மத்திய கிழக்கில் எண்ணெய் வளம் இல்லாத ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் இவ்வாறு சொல்ல காரணம், இஸ்ரேலை சுற்றி இருக்கும் எல்லா நாடுகளும் எண்ணெய் வளத்தினால் செல்வம் கொழிக்கும் நாடுகள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தண்ணீரை வரவழைக்க மோசே பாறையை அடிக்க வேண்டியதாயிற்று. இன்று இஸ்ரேலியர்கள் தொழில்நுட்பத்தை சற்று வித்தியாசமாக பயன்படுத்துகின்றனர். இஸ்ரேலின் இரண்டு முக்கிய நீர்வளங்கள் கலிலேயா கடலும் இரண்டு தரைக்கு அடியில் அமைக்கப்பட்ட தடாகங்களும் ஆகும். மழை குறைவாக இருந்தால் நாட்டில் குடிநீர் பஞ்சம் தான். எனவே 1953 இஸ்ரேலியர்கள் கலிலேயா கடலிலிருந்து இஸ்ரேல் முழுவதுக்கும் நீர் கொண்டு செல்ல பெரும் குழாய்களையும் வாய்க்கால்களையும் ஏரிகளையும் வடிவமைத்தனர். இஸ்ரேலுக்கு போதுமான நீர்வரத்து இல்லை. அதனால அவங்களே தங்களுக்கான நீர்வரத்தை உற்பவிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இஸ்ரேல ஒரு விஷயத்துல யாராலும் அடிச்சுக்க முடியாது. அது என்னன்னா, மத்தவங்க எதெல்லாம் ஆபத்து இல்ல அதெல்லாம் சாபம் அப்படின்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் அவங்க ஆசீர்வாதமா மாத்தி இருக்காங்க. இது பீலையாம் காலத்துல இருந்தே யூத மக்கள் தங்களுக்கு வர சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி வர்றதை நாம பார்க்கலாம். நீர்வளம் குறைவான இஸ்ரேல் போன்ற நாடுகளில் தொழில்நுட்பத்தை உருவாக்கியாக வேண்டும். பல ஆண்டுகள் பழுதடைந்த தண்ணீர் குழாய்களால் பெருமளவு நீர் வீணாகியது. கழிவு நீர் சுற்றுப்புறத்தை அசுத்தப்படுத்தியது. இதை மாற்றி அமைக்க இஸ்ரேல் தண்ணீர் மற்றும் கழிவு நீர் மேலாண்மை வாரியங்களை அமைத்து 60 லட்சம் பேருக்கு நல்ல கட்டமைப்புகளை உருவாக்கியது. தண்ணீர் பங்கீடு முறை அதி நவீனமாக்கப்பட்டது. 10 லட்சம் நவீன நிர்மாணிகள் பொருத்தப்பட்டு நீர் எங்காவது வீணாவது தெரிய வந்தால் உடனே சரி செய்யப்பட்டது. 1000 கிலோமீட்டர் தூரம் நவீன நீர்க்குழாய்களும் கழிவு நீர்க்குழாய்களும் அமைக்கப்பட்டு தண்ணீர் வீணாவது முற்றிலும் தடுக்கப்பட்டது. தண்ணீர் மற்றும் கழிவு நீர் மேலாண்மைக்காக முதலீடு 300% அதிகரிக்கப்பட்டது. இது 33% தண்ணீர் வீணாவதை தடுத்தது. வருங்கால நீர் தேவைக்கு இஸ்ரேலின் நீர் மேலாண்மை துறைகள் தான் தீர்வு. ஒரு நல்ல தொடக்கமாக இருந்துச்சு. ஆனா இஸ்ரேலின் நீர் வளங்கள் ஒரு வளர்ந்து வரும் நாடுக்கு ஆதரவாக போதுமானதாக இல்லை. எனவே இஸ்ரேல் மத்திய தரைக்கடலுக்கு மேற்கே நோக்கி பார்க்க ஆரம்பிச்சது. 1000 கணக்கான ஆண்டுகளாக மத்திய தரைக்கடல் பண்டைய உலகின் மையமா ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிற்கான குறுக்கு வழியாக இருந்துச்சு. இப்போது அது இஸ்ரேலின் மிகப்பெரிய இயற்கை வளங்கள்ல ஒன்றாக திகழுது. நம்முடைய பூ உலகை கடலுலகு என்று அழைக்கலாம். ஏனென்றால் அதன் 71% பரப்பளவு கடலால் அமைந்துள்ளது. ஆனால் அதில் 3% தான் குடிப்பதற்கு ஏற்ற நீர். அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் தேவையை தீர்க்க இஸ்ரேலியர் அவர்களின் 230 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையிலிருந்து உப்பு தண்ணீரை உபயோகத்திற்கு கொண்டு வருகின்றனர். இன்று உப்பு நீரை நன்னீராக மாற்றும் 39 நிலையங்கள் பணியாற்றுகின்றன. இதில் 3 மிக பெரிய 2 பெரும் கட்டுமானங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் அதிநவீன மிகப்பெரிய உப்பு நீரை நன்னீராக மாற்றும் தொழிற்சாலை ஹதீராவில் இயங்குகிறது. இது மணிக்கு 23,000 கனமீட்டர் நீரை சுத்தம் செய்கிறது. அஸ்கிலானில் உள்ள தொழிற்சாலை உலகிலேயே உப்பு நீரை நன்னீராக மாற்றுவதில்
மிகவும் சிறந்தது என்று உலக நீர்வள ஆய்வு பத்திரிகை விருது அளித்தது. 2013 இஸ்ரேலின் நகராட்சிகளின் குடிநீர் தேவையில் 70% சவ்வூடு பரவல், அதாவது ஆஸ்மோசிஸ் முறைப்படி உப்பு நீரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டது. 2020 இது கிட்டத்தட்ட 100% ஆகிவிடும் என்று நம்பப்படுகிறது. இன்று உப்பு நீரை நன்னீராக்கும் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் முன்னிலையில் இருப்பதுடன் 40 400 அதிநவீன தொழிலகங்கள் நிறுவியுள்ளது. சீனாவின் பெருகும் மக்கள் தொகையின் தேவையை பூர்த்தி செய்ய அங்கு சுற்றுச்சூழல் மாசுபடாத ஒரு பெரும் தொழில் கூடம் இஸ்ரேல் உதவியுடன் நிறுவப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பெரும்பாலான தங்களுடைய குடிநீர் உப்பு அகற்றல் மூலமாகத்தான் பெற்றுக் கொள்றாங்க. அவங்களுடைய பெரும்பான்மையான குடிநீர் மத்திய தரைக்கடல இருந்துதான் அவங்களுக்கு வருது. இன்று இஸ்ரேல் நாளொன்றுக்கு 450 மில்லியன் கனமீட்டர் குடிநீரை மாற்று கடல் நீர் ஆஸ்மோசிஸ் என்னும் நீரழுத்த முறையில உற்பத்தி செய்யறாங்க. இதன் மூலம் குடிநீரானது 90 நிமிடங்களுக்குள்ள கடல்ல இருந்து குழாய்க்கு வந்து சேருது. இந்த இஸ்ரேலிய தொழில்நுட்பம் இப்போ உலகம் முழுவதும் 40 நாடுகளை பயன்படுத்துது. இதற்கு மத்திய தரைக்கடலுக்கு தான் நன்றி சொல்லணும். கூடிய சீக்கிரத்துல இஸ்ரேல் நினைச்சு பார்த்திராத வகையில தங்களுக்கு வேண்டிய தண்ணீர் அளவை காட்டிலும் அதிக அளவு தண்ணீர் வச்சிருப்பாங்க. ஏசாயா தீர்க்க தரிசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இப்படியாக சொல்லியிருக்காங்க, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்துல தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் அப்படின்னு ஏசாயா 43:20 சொல்லப்படுது. இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்நாள்ல நிறைவேறி இருக்கு. இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்புடைய தொழில்நுட்பங்கள் நம்முடைய உலகை சுவையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றுகின்றன. இந்த பொது குடிநீர் நிலையங்கள் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்றன. வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வாழ்வது மிகவும் இனிமையானது. இப்போது இஸ்ரேலின் நீர்வளம் அதிகம் இல்லை, ஆனால் சில வருடங்களில் இஸ்ரேல் நீரை ஏற்றுமதி செய்ய போகிறது. இப்போதே சிரியாவிலிருந்து ஜோர்டன் நாட்டிற்கு தப்பி வரும் அகதிகளுக்கு தண்ணீர் அளித்து வருகிறது. குடிநீருக்கு கடல் நீரை நன்னீராக்குகிறார்கள். விவசாயத்திற்கு காற்றில் உள்ள நீரை பிளாஸ்டிக் தட்டுகளில் சேகரிக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை தாலியா தொழில்நுட்பம் என்ற இஸ்ரேல் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதற்கு எபிரேய மொழியில் கடவுளின் பனி என்று அர்த்தம். பழங்கால இஸ்ரேலியர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் கச்சாடிகளை உபயோகித்து பனி நீரை சேகரித்து வந்துள்ளனர். இந்த தட்டுகள் பனி நீரை செடிகளின் வேருக்கு நேராக அனுப்புகின்றன. மேலும் களைகள் வளருவதை தடுப்பதன் மூலம் நீர் தேவையை 50% குறைக்கின்றன. இஸ்ரேல் விவசாயிகள் நீரை அறிவுபூர்வமாக கையாண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீரை திரும்ப திரும்ப உபயோகிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தனர். இஸ்ரேல் அதன் 80% நீரை சுத்திகரித்து மீண்டும் உபயோகிக்கின்றது. ஸ்பெயின் நாடு 2வதாக 10% நீரை திரும்ப பயன்பாட்டில் கொண்டு வருகிறது. இஸ்ரேல் நாடு மற்ற நாடுகளை விட 8 அதிகமாக நீரை திரும்ப பயன்படுத்துகிறது. அவர்கள் கழிவு நீரை புற ஊதா கதிர்கள் மூலம் சுத்திகரித்து விவசாயத்திற்கு உபயோகப்படுத்துகின்றன. காய்கறிகள் குடிக்க பயன்படுத்தும் நீர் மனிதருக்கும் குடிக்க தகுதியுள்ளதாக இருக்கிறது. இன்று இஸ்ரேலின் விவசாயத்திற்கு பயன்படும் 60% நீர் இயற்கை நீர் அல்ல, சுத்திகரிக்கப்பட்ட நீர் தான். இஸ்ரேல் முழுவதும் கழிவு நீரை சுத்திகரித்துதான் விவசாயம் செய்கின்றன. இஸ்ரேலோட வியப்பூட்டும் நீர் மேலாண்மையை பத்தி பார்த்துட்டு வரோம். இவைகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயம் நமக்கு ஒரு இடைவெளி தேவைப்படுது. எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நாங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். இடைவெளிக்கு முன்னாடி நாம இஸ்ரேலோட வியப்பூட்டும் நீர் மேலாண்மையை பத்தி பார்த்துட்டு வந்தோம்.
இப்போ அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நாம ஏற்கனவே இஸ்ரேலுடைய நல்ல நீருடைய பரப்பளவு சிறியதாக இருக்குது என்பதை பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா அந்த நாட்டின் நெஹேவ் பாலைவனம் நிலத்தடி கடல் மேல உட்கார்ந்துருக்கு. இது குடிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் மிகவும் உப்பு தன்மையை கொண்டதா இருக்கு. அதனால இஸ்ரேலியர்கள் இந்த நீர்பரப்பை பயன்படுத்த ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடிச்சாங்க. நாம இயற்கையோட போராட முடியாது, அது திரும்பி நம்மளையே தாக்கிடும். அதனால இயற்கையோட ஒன்றிணைந்து அதனுடைய போக்கிலே செல்வதுதான் ஒரு நல்ல முடிவுன்னு கண்டுபிடிச்சு ஒரு புதிய காரியத்தையும் உருவாக்குனாங்க. கடலை விட்டு பாலைவனத்தில் மீன்பிடிக்க சென்ற பல இஸ்ரேலியர் இருக்கின்றனர். அவர்கள் நிலத்தடியில் உள்ள வெதுவெதுப்பான உப்பு நீரை உபயோகித்து மீன் பண்ணை உருவாக்குகின்றனர். இது உப்பு நீர் மீன் வளர்க்க மிகவும் ஏற்புடையது. இஸ்ரேலின் அராவா பாலைவனம் ஆண்டுக்கு 30 மில்லி மீட்டர் மழையைத்தான் பெறுகின்றது. ஆனால் அது இஸ்ரேலின் காய்கறி ஏற்றுமதியில் 60% பங்களிக்கிறது. 10% பூக்களை உருவாக்குகிறது. இப்போது அழகு மீன்கள் வளர்ப்பதிலும் முன்னணியில் உள்ளது. இஸ்ரேல் அழகிய வளர்ப்பு மீன்களை ஏற்றுமதி செய்யும் முதன்மையான 6 நாடுகளில் ஒன்றாக உள்ளது. தற்சமயம் அராவாவில் 18 மீன் பண்ணைகள் உள்ளன. இஸ்ரேலின் தொழில்நுட்பம் பாலைவனத்தை மலரச் செய்துள்ளது. இந்த இடம் எந்த வேதியியல் பொருட்களையும் பயன்படுத்தாமல் மிகவும் ஆரோக்கியமாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயங்குகிறது. நீஜு பாலைவனத்தில் மீன்களின் கழிவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த மீன் குளங்களில் உள்ள தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள ஆலிவ் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. இந்த குளங்களில் உள்ள மீன் கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படுகின்றது. இஸ்ரேல் இந்த கருத்தை உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள பிற நாடுகளுடன் பகிர்ந்தது. மீன் பண்ணைகளை எப்படி கட்டமைக்கணும் என்பதை இப்போ ஆப்பிரிக்கா கிராமங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க. நம்ம விக்டோரியா ஏரியா சுற்றி பார்த்தா நைல் படுக்கைகள் இறந்து கிடக்கிறத பார்க்கலாம். ஆதலால் இஸ்ரேல் இப்போது அங்குள்ள விவசாயிகளுக்கு குளங்களை எப்படி உருவாக்கி நைல் படுக்கையை மீண்டும் உபயோகப்படுத்துவது என்பதை பற்றி கற்றுக் கொடுத்து கொண்டு வராங்க. குறைந்த நீரை பயன்படுத்தி நிறைவான பலனை பெறும் முறைகளை இஸ்ரேலியர் பாலைவனத்தில் உபயோகித்தனர். அராவா பாலைவனம் சில ஆண்டுகளில் வெறும் 20 மில்லி மீட்டர் மழை மட்டும்தான் பெற்றது. ஆனால் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி அதை இஸ்ரேலின் காய்கறி தோட்டமாக மாற்றினர். இஸ்ரேலில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 65% காய்கறிகள் அராவா பாலைவனத்தில் இருந்துதான் வருகின்றது. இன்று பாலைவனத்தின் மிகவும் வறண்ட பகுதிகளும் மலர்ந்து பூக்கின்றன. இதற்கு சொட்டு நீர் பாசனம் உதவுகின்றது. இந்த முறை இஸ்ரேல் உருவாவதற்கு முன்னே உருவாக்கப்பட்டது. முதன்முறையாக இங்கு இளைஞர்கள் வந்து குடியேறிய பின் அவர்கள் விவசாயம் செய்ய விரும்பினர். ஆனால் வறண்ட நிலத்தையும் தண்ணீர் பற்றாக்குறையையும் அதிக உப்புத்தன்மை கொண்ட நிலத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஷிம்ஷா பிளாஸ் என்ற ஒரு பொறியாளர் தான் சொட்டு நீர் பாசனத்தை உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஒரு இடத்தில் சுற்றியுள்ள எல்லா மரங்களை விட ஒரு மரம் வளமாக இருப்பதைக் கண்டு அதன் வேர்களை சுற்றி தோண்டி பார்த்தார். அங்கு நிலத்தடியில் பதிக்கப்பட்ட தண்ணீர் குழாயிலிருந்து நீர் கசிவதை கண்டார். இந்த கருத்தை வைத்து பிளாஸ்டிக் குழாய்களில் இருந்து சொட்டு சொட்டாக செடிகளின் வேருக்கு நீர் பாய செய்யும் முறையை உருவாக்கினார். பிளாஸ் சோட் எலியாகு கிப்யூட்ஸை சேர்ந்த விவசாயிகளுடன் இணைந்து நெட்டாஃபிம், அதாவது சொட்டு நீர் என்ற எபிரேய பெயர் கொண்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். விரைவில் அவர்கள் தங்களுடைய விளைபொருட்களை 50% அதிகரித்தனர். நீரின் உபயோகம் 40% குறைந்தது. பாசனம் மூலமாக தண்ணீர் நிறைய சேமிக்கப்படுது, மேலும் உற்பத்தியும் அதிகரிக்கப்படுத்துது. அதே சமயத்துல சுற்றுச்சூழலையும் அது பாதிக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டுக்கும் மேல இந்த நிறுவனம் தன்னுடைய கோட்பாட்டுக்கு ஏற்றாற் போல வேலை செய்யுது. அதுதான் கொஞ்சத்தை வச்சு நிறைய உற்பத்தி செய்யறது. இது இஸ்ரேல மட்டும் இல்லாம உலகம் முழுவதிலும் உள்ள 110 நாடுகள்ல, குறிப்பா பிலிப்பைன்ஸ்ல உள்ள கரும்பு வயல்கள்ல இருந்து தான்சானியாவில உள்ள தேயிலை தோட்டங்கள் வரைக்கும் தன்னுடைய பணியை மேற்கொள்ளுது. இப்போ இந்தியா தான் அவங்களுடைய பட்டியல்ல முதல் நாடா இருக்கு. ஐம்பது
20% விவசாயிகள் தங்கள் அறுவடை 25-50% வரை அதிகரிக்க கண்டனர். 25% விவசாயிகளுக்கு 75% அதிக விளைச்சல் கிடைத்தது. பெருநாடு போன்ற மலைப்பாங்கான இடத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மின்சாரத்தின் உதவியின்றி புவியீர்ப்பு விசையினாலேயே நீர் சென்றடையும் ஒரு அமைப்பையும் நெட்டாஃபின் உருவாக்கியது. ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலில் உள்ள ஒரு சிறு விவசாய கிராமத்தில் நெட்டாஃபின் உருவாக்கப்பட்டு சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியது. இன்றோ இது உலகின் மிகப்பெரிய பாசன நிறுவனமாக வளர்ந்து சொட்டு நீர் பாசனத்தினால் அதிக உணவை சிறிதளவு நீர் கொண்டு வளரச் செய்ய உதவுகிறது. வருங்காலத்திற்காக அதிநவீன இயந்திர மனிதர்களையும் தானியங்கி இயந்திரங்களையும் உருவாக்கி மனித உழைப்பின்றியே இயற்கை வளங்கள் வீணாகாமல் விவசாயம் செய்யும் முயற்சிகள் நடக்கின்றன. நவீன உணர்கருவிகள், செயற்கைக்கோள்கள், விவரங்கள், பகிரும் முறைகள் ஆகியவற்றால் விவசாயிகள் தங்கள் கையில் உள்ள கருவி மூலமே தங்கள் விளைநிலங்களை பார்வையிட்டு அதிக விளைச்சலையும் மன அமைதியையும் பெற முடியும். ஒரு ஓமையை குறித்து தம்முடைய சீஷர்களிடம் கூறியிருக்காங்க. அதுதான் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்பது. அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:32-33 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி நாட்கள் நம்ம கவனிக்க வேண்டிய காலப்பகுதி இஸ்ரேல். இஸ்ரேல் மற்றும் அதை சுற்றி என்ன நடக்குது என்பதை பார்ப்பதனால நம்ம எந்த நேரத்தில் இருக்கோம் என்பதை அறிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கடைசி நாட்கள்ல ஒரு முக்கியமான நேரத்துல வாழ்கிறோம் என்பதை மிக தெளிவா காட்டுது. வேதாகமத்துல அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்கிற நாட்களில் நடக்கிறது. இது நாம கடைசி நாட்களை வாழ்கிறோம் என்பதை காட்டுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த முறை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இஸ்ரேலிய விவசாயிகள் என்ன வகையான விவசாயம் செய்கிறாங்க? பதிலின் 1 இயற்கை வேளாண்மை, பதிலின் 2 ரசாயன வேளாண்மை, பதிலின் 3 அமில வேளாண்மை. உங்க சரியான பதில எங்களோட மின்னஞ்சல் முகவரி science lab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இதனால நம்ம கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை அவங்களும் அறிஞ்சுக்குவாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில நீங்க ஏதேனும் தவற விட்டிருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் எங்க அடையாளங்களின் ஆய்வகம் யூடியூப் பக்கத்துல பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோவை லைக் செய்யவோ, ஷேர் செய்யவோ, கமெண்ட் செய்யவோ மறக்காதீங்க. நினைவிருக்கட்டும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அதனாலதான் நம்மை சுற்றி அடையாளங்கள் யாவும் நடக்குது. மாறனாதான்